அகத்திய சன்மார்க்க சங்கம் சில அற்புதங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்று அரங்கர் சொல்றாரு. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த சங்கத்துக்குள்ள மக்களுக்கு இன்னும் இந்த சங்கம் பல அற்புத செய்ய காத்துட்டு இருக்கு. அது சொல்ல முடியாது இப்போ, அதை சொல்லக்கூடாது இப்போ. அருமறை சோறும் அறிவில் ஆண் செய்யும் திருமறை தானக்கத்துனான். அரிய மரப்பொருளை மனதுக்குள் வைக்காமல் சோர்ந்து வெளிப்படுத்தினால் அதே ஆபத்து சொல்வான். இந்த சங்கம் சில அற்புத செயல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சங்கம் ஒரு பெரிய செயலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான தொடர் இருக்கிறார்கள். அந்த செயல்பாட்டுக்கு என்ன கேட்டான், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொடர்கள் வருவார்கள். தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொடர்கள் வருவார்கள், அவர்கள் வச்சு இந்த காரியம் சாதிக்க போகிறோம். அப்போ தான் முருகப்பெருமானம் வர்றார், இறங்குறார். முருகப்பெருமான அவையல் படம் இறக்குது. அந்த இறங்கும்போது ஏ அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அங்கே இவனுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு சொல்ல. அங்கே ஜாதி இடம் இல்லை, ஜாதி இனத்துக்கு வேலை இல்லை. ஒரே இனம், ஒன்றே குலமும், ஒருபடே தேவனும். நன்றே நினைமேன் நனவில் நம்மளிலே நாளுமே. சென்றே புகுங்கது இல்லை உன் சித்தத்து, நின்றே நிலை பெற நீ நின்று விடாரு. அங்கே ஜாதி விஷயம் இருக்கட்டும், நம்ம தொடர்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்பப்போ உஜோஜி இருக்கும், அப்போ விட கழிவு விடுவேன். ஏயா ஜாதி வச்சுட்டான், அடே அவன் சகோதரட்டா, நீ அந்த ஜாதி பார்க்குற உன் சகோதரன் அவன் கரூருக்கு முடி ஒரு தொண்டு செஞ்சுவேன், நீ ராமலிங்க சாமி தொண்டு செய்வேன், பூச்சண்ட மக்கள் செய்ய மாடிக்க தொண்டுச்சேன், எல்லாம் தொண்டு செஞ்ச மக்கள் தான். இங்கே ஜாதி இனம் அதற்கு சில கசட்டு இருக்கும், அப்பப்போ கழிவு விட்டால் சரியாக போகும். ஆகவே இந்த சங்கம் செயல்படுகின்ற வாய்ப்பு காலம் வரத்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சொல்லக்கூடாது, நான் இப்போ சொல்ல அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஏதோ சில இதுக்கு தெரியுது, அது ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த சங்கம் ஒரு பெரிய செயல் நோக்கி ஒரு பெரிய நோக்கத்தை லட்சியத்தை, ஒரு லட்சம் என்னான்னு கேட்டான். ஒரு இல்லறத்தான கூப்பிட்டான், ஒரு லட்சம் என்னான்னு கேட்டான். பக்கத்து வீட்டை வாங்கணும், அது வந்துட்டு ஒரு லட்சம். இப்போ இருக்க விட லட்சம், பக்கத்து வீட்டை வாங்குறதே லட்சியம் தான். ஏன்னா இதில் அது நிலம் வீடு அங்கேதான் இருக்குது, நிலம் அங்கேதான் இருக்குது, பட்டாதான மாறுறோம். இதை லட்சியமா, இது லட்சியடா. வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமே வேண்டாம். ஒரு விரும்பினால் இனி பிறவாத மார்க்க திரும்பினா வல்லுவன். அதை விட்டு லட்சியம் நான் பக்கத்து விட்டு வாங்குறத லட்சியமாக இது இருக்குது. பத்தாம் தானே மாறும், வீடு அங்கே தான் இருக்கும். யார் நடனா, யார் நடனா, எவ்வளோ அடிக்கிட்டேன், எங்கே தூட்டு போவே நடத்துட்டேன், உங்கள் நிலமா, ஆமாம் எடுத்து தூட்டு போடு. ஏது ஆக லட்சியம் ஒரு, அதான் சொன்னேன், வேண்டுகால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமே வரணும். ஒன்று விரும்பாத தன்மை வேணா. அப்போ உலக மக்கள் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அரசியல் நடத்தலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் மனசு மட்டும் முருகன் பெருமான் திருவடியில் இருக்கணும். அந்த வாய்ப்பு ஏற்பட்டால் சொல்லித்தரணும். ஏ வியாபாரம் செய்கிறா, குடும்பம் நடத்துகிறா, மனைவி மக்களை கொஞ்சிக்கிட்டு, ஆனால் இதில் நிலையில் அது நினைக்கணும்.